அதாவது நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பணமே பத்த மாட்டேங்குதுங்க. ஒரு பெட்டி கடைக்காரனை எடுத்திங்கன்னா அவன் டெய்லி 1000-க்கும் 2000-க்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஒரு மளிகை கடைக்காரனை எடுத்திங்கன்னா அவன் டெய்லி ஒரு 10,000-20,000 இல்லை 50,000 புரட்டுறதுக்கு அவன் கஷ்டப்படுவான். ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி இருக்காருன்னா அவர் ஒரு டெய்லி 2 லட்ச ரூபாய் ரொட்டேஷனுக்கு அவர் கஷ்டப்படுவார். ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடியை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இது என்ன அது, இது எவ்வளவு சம்பாதிச்சாலும் 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் என் பட்ஜெட் இடிக்குது, மாத கடைசியானால் பட்ஜெட் இடிக்குது. 30,000 ரூபா சம்பாதிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி 30,000 ரூபா சம்பாதிக்கிறான், அப்போ 40,000 ரூபாய்க்கு செலவு வந்துடுது. ஏன் இப்படி நடக்குது? இதே இது இப்படி மாறி நடந்தால் எப்படி இருக்கும்? இது எல்லாருக்கும் இது ஒரு ஆசை இல்லையா? இப்போ இந்த மாதம் நான் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ண போகிறேன், ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வருமானம் வந்து இப்போ 40,000 ரூபா வந்துட்டுருக்கிற இடத்துல திடீர்னு இந்த மாதம் 2 லட்ச ரூபா வருது. நீங்கள் 50,000 ரூபா செலவு பண்ணணும்னு சொன்ன உடனே பிரபஞ்சம் என்ன பண்ணுது, உங்களுக்கு 2 லட்சத்தை கொடுக்குது. ஆஹா, 2 லட்சம் எனக்கு வந்துருச்சே அப்படின்னு அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாமே அப்படின்னு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க. உடனே பிரபஞ்சம் என்ன பண்ணுது, உங்களுக்கு 3 லட்ச ரூபாயை கொடுக்குது. ஆஹா, பிரபஞ்சம் நமக்கு 3 லட்சம் கொடுத்துருச்சே, இந்த மாதம் நம்ம வந்து 3 லட்சம் செலவு பண்ணலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் 3 லட்சம் செலவு பண்ணலான்னு போகிறீங்க. இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குது. எப்படி இருக்குது இது? சூப்பராக இருக்கும்ல? இப்படி இருந்தால் அப்படியே சிச்சுவேஷன் மாறுச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல? இது அப்படியே மாறுங்க. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குதுங்க. இந்த செல்வம் ஏன் உங்களுக்கு இப்படி தடையாக அப்படி கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, இதில் ஒரு சின்ன சூட்சமம் இருக்குது. அடுத்த விஷயம், இது ஒரு பெரிய விஞ்ஞானம்ங்க, இது ஒரு பெரிய சயின்ஸு, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு செல்வம் உங்களுக்கு, ஒரு செலவை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு செல்வம் குறையாது. ஒரு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படுறதுனால, இல்லை ஒரு செலவை நம்ம பயந்து நம்ம பண்ணுனா நமக்கு வந்து எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சிக்கனமாக பண்ணு, நீ இப்படி இருந்தால் உனக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் போகும். பாயிண்ட் அது இல்லை. அதாவது உங்கள் மனநிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, இந்த காசை செலவு பண்ணும்போது பயந்துக்கிட்டே பண்ணுறீங்க. இப்போது எனக்கு மாதம் 50,000 ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு. ஏ, இந்த பாரு, வீட்டு வாடகைக்கு இவ்வளோ போகுது, இதுக்கு இவ்வளோ போகுது, இதுக்கு இவ்வளோ போகுது, ஐயோ பட்ஜெட் எப்படி இடிக்குமா, இப்போ புதுசாக எவனாவது செலவு ஏதாவது வந்துருங்கிற போகுது, இவன் வேறு ஏதாவது வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இவன் வேறு வயிறு நெக்லஸ் திடீர்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி யாராவது செலவு வந்துருமோ, என் பட்ஜெட்டை தாண்டி போயிருமோன்னு அந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் எப்போவுமே இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போவுமே பட்ஜெட்டில் அந்த பதட்டம் இருக்கும். இந்த பணம் எனக்கு செலவு வந்துடக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் எப்போ வருகிறதோ, இப்போ என்ன நடக்கும்னா, பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணோன்னா உங்கள் வருமானத்தை கட் பண்ணிடும். இதுதாங்க மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த பதட்டத்தோட செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ணுறது பதட்டமே இருக்கக்கூடாது. அது எப்படி குறிச்சி பதட்டம் இல்லாமல் செலவு பண்ணுறது? ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா பதட்டம் வராதுங்க. நீங்கள் ஃபார்முலா தெரியாதனால உங்களுக்கு பதட்டம் வருது. இப்போ நான் செலவு கட்டுப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன், இந்த செலவுக்கு எனக்கு தேவையான வருமானத்தை நீ கொடுத்துக்கிட்டே இருப்பா, நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தேவையான வருமானத்தை நீ கரெக்டாக கொடுன்னு சொன்னால் பிரபஞ்சம் கொடுத்துரும். கொடுக்கறது இல்லைங்க, அது ஏற்கனவே இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த கரண்ட் உள்ளே ஆல்ரெடி இருக்குது. இது நன்றாக தெரிந்தவனுக்கு இது புரிஞ்சிடும். இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னு பாருங்கள். நீங்கள் செலவு எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை கொடுக்காமல் அதை கட் பண்ணி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, பட்ஜெட்டில் துண்டு விழுது. இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செலவு செய்து ஒரு பொருளையோ இல்லை ஒரு காரணத்துக்காகவோ இல்லை ஒரு சிச்சுவேஷனுக்காகவோ நீங்கள் செய்கிற செலவு கொடுக்கிற தன்மையில் இருக்க வேண்டும், வாங்குகிற தன்மையில் இருக்கக்கூடாது. கொடுக்கிற தன்மையில் அதை ஒரு ஆஃபரிங்காக இருக்கும்போது அதுதான் சூட்சம். எந்த ஒரு செலவும் எந்த ஒரு பண விரயமும் கொடுக்கிற தன்மையில் ஆக்கப்பூர்வமான ஒரு நோக்கம் உள்ளே இருந்துச்சுன்னா
அந்த பணத்துக்கு மேலே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து இப்போது இந்த உண்மையை உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த உண்மையை உலகத்துக்கு கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், இந்த எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய நோக்கம். இந்த இந்த ஞானம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இது ஒரு என்னுடைய கால வரையும் நேர வரையும் எனக்கு ஆகக்கூடாது. அப்போ இது எல்லா மக்களுக்கும் நான் போய் சேரணுன்னா, நான் வந்து இப்போ மெட்ராஸில் இருக்கிற மக்களுக்கு நாளைக்கு ப்ரோக்ராம் நடக்குது, நாளா அன்னைக்கு திருச்சியில் நடக்குது, அடுத்த நாள் மதுரையில் நடக்குது, அடுத்த நாள் சிங்கப்பூரில் நடக்குது அப்படின்னா, இப்போ நான் நடந்து நடந்து போய் மெட்ராஸில் போய் நான் அந்த மக்களுக்கு கொடுத்துப்ட்டு அங்கேருந்து நடந்து போய் திருச்சியில் கொடுத்தோம்னா இது நடக்காது. அப்போ பிரபஞ்சம் இங்கே பாருமா, இது எல்லாத்துக்கும் இதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதை சீக்கிரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் இப்போ இந்த உண்மையை கொடுக்கறதுக்காக நான் ஒரு வாகனத்தை கேட்கிறேன். எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கார் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாகனம் எனக்கு கிடைத்தால் நான் இந்த தொழிலை, இந்த உண்மையை எனக்கு கொடுக்கறதுக்கு இது ஏதுவாக இருக்கும்னு என் நோக்கத்தை வச்சு இப்போ இந்த காருக்குண்டான செலவை நான் பண்ணினேன் அப்படின்னா, பிரபஞ்சம் நான் 10 லட்சரூபா செலவு பண்ணி கார் வாங்கினேன்னா அது எனக்கு 20 லட்சத்தை டெபாசிட் பண்ணும். இப்போ இதே காரை நான் ஊரில் 4 பேர் என்னை பெருமையாக பேச வேண்டும், நான் வந்து பந்தாவாக இந்த காரில் போய் இறங்கினாதான் எனக்கு பெருமை அப்படின்னு என்னுடைய அகங்காரத்தை வளர்ப்பதற்காக இந்த காரை வாங்கி நான் இந்த ப்ரோக்ராமை பண்ணினேன் அப்படின்னா, எனக்கு இந்த 10 லட்சரூபாயை பிரபஞ்சம் எனக்கு கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செலவை கட்டுப்படுத்துறதுனாலையோ இல்லை செலவை சிக்கனமாக பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு செல்வம் வராது. அந்த செலவை செய்யக்கூடிய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நோக்கம்தான் கர்ம வினையை உண்டு செய்கிறது. எப்போ ஒரு விஷயம் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சிருஷ்டியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நோக்கம்தான் உங்களுக்கு பெற்றுத்தரும். எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்க, ஆனால் நோக்கம் சரியாக இருந்து செய்தால் அது கர்ம வினையை உண்டு செய்யாது. அது கர்ம வினையை உண்டு செய்யலை அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்வத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் வந்து என்னுடைய குடும்பம் எனக்காக நான் வந்து ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நான் பணம் கேட்டேன்னா யாரும் கொடுக்க மாட்டான். இப்போ நான் உலகத்துக்கே ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்க போகிறோம், இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு முதல்ல ஒரு கோயில் கட்ட போகிறேன், இல்லை உலகத்துக்கே நான் வந்து ஒரு பெரிய இலவசமாக ஒரு காலேஜ் ஒன்று கட்ட போகிறோம், அதுக்கு இப்போ நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்டால் உலகமே கொண்டு வந்து பணத்தை கொடுக்கும். அப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, எனக்குக்காக நான் எதை செய்தாலும் என்னுடைய அகங்காரத்துக்காகவோ என்னுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் செய்யக்கூடிய செலவு வந்து எனக்கு பிரபஞ்சம் கொடுக்காது. ஆனால் அதே நோக்கத்தை நான் சரியாக வைக்கும் பொழுது எனக்கு செல்வம் தேடி வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுறாரு, அவர் பாட்டு பாடுறதுனால உலகமே அந்த பாட்டை ரசிக்குது. அப்போ உலக மக்கள் எல்லாம் அப்படி ஆனந்தமாகறாங்க, சந்தோஷ கடலில் அந்த பாட்டை கேட்டாலே ஆனந்தமாக இருக்குது. இப்போ MS சுப்புலட்சுமி ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பாடின அந்த சுப்பிரபாதம் பாட்டை இன்றைக்கி நீங்கள் வீட்டில் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்குது. அப்போ இந்த ஆனந்தத்தை கொடுக்கணும்னு நினச்சி அவங்க பாடும்போது அந்த செல்வம் வந்து அவங்களுக்கு வந்து குமியும். இப்போ அதற்காக அவங்க எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் சொத்து செய்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும், குறைவற்ற செல்வம் வந்து சேரும். எவ்வளவு நாள் நீங்கள் செலவு பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எந்த நோக்கத்துக்காக செய்கிறீங்களோ அந்த நோக்கம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அது கர்ம யோகமாக மாறி அதிலிருந்து செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சூட்சம். இப்போ நீங்கள் இதை மாற்றி செய்து என்னுடைய நலனுக்காக, என் பட்ஜெட்டு கரெக்டாக இருக்கணும், என் செலவு போயிடக்கூடாது, அப்போது இந்த பணம் செலவு பண்ணும்போதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது கையை மீறி போயிடுமோ, இது கையை மீறி போயிடுமோ அப்படின்னு அந்த பய உணர்வு ஏன் வருதுன்னா உங்களுக்காக செய்கிறீங்க, அப்போ தான் பயம் வரும். நான் இன்னொருத்தருக்கு செய்யும்போது எனக்கு பயம் வராது. நான் எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கிடைக்கிற செல்வம் குறையும் போது எனக்கு பயம் வரும். நான் கொடுக்கணும்னு நினைக்கும்போது இதற்காக நான் செய்யும்போது எனக்கு குறைந்தால் எனக்கு பயமே இருக்காது.
அப்போது மனதில் எனக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்காது. இது இந்த உணர்வு ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணி அது போய் செல்வத்தை தடை பண்ணி விட்டுரும் அல்லது செலவை கூட்டி விட்டுரும். இதுதாங்க சூட்சமம். அதாவது எப்போ உங்களுடைய நோக்கத்தை சரியாக வைத்து நீங்கள் செலவு பண்ணுங்க, எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அதை காட்டிலும் 10 மடங்கு 100 மடங்கு உங்களுக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். கவலையே பட வேண்டாம். இதுதான் மிகப்பெரிய சூட்சமம். எஸ்.